குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-95 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து டாக்டர் முத்துலட்சுமி வந்திருக்காங்க. உங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் சோரியாசிஸ் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் அதிகப்படியாக பேசியிருக்கோம். அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் கிடையாது, தொற்றக்கூடிய நோய்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை தாண்டி குளிர்காலம் தொடங்கும் போது பல பேருக்கு இதோட தாக்கம் அதிகப்படியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக ஒரு 6 மாதங்களுக்கு சோரியாசிஸ் உள்ளவங்களுக்கு அக்ரவைஸ் ஆகிறதுக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். இப்போ நம்ம சோரியாசிஸ் பார்த்தோம்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து நம்ம உடம்பில் கம்மியாக வரும் பிரச்சனைகள். இது வந்து நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு வந்து நம்ம வந்து ஒரு உணவுலேருந்து ஒரு ஃபுட்டு பாக்டீரியா வைரஸ் வாங்க அது உணவாக இருந்தாலும் சரி, ஒரு குடிக்கிற தண்ணீராக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து நமக்கு வர என்வரன்மெண்ட்லேருந்து வர நம்மளோட இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய என்ட்ராகும் போது நம்மளோட பாடி ஆக்டிவிட்டாகவே இருந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நோய் எதிர்ப்பு அந்த சக்தி இருக்கும்போது ஆனால் நம்மளுடைய பவர் வில் பவர் அந்த இம்யூன் பவர் கம்மியாகும் போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே அது கோல்டு கிளைமேட்லேயும் சரி, சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் காலத்துலேயும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இச்சிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். இது வந்து கண்டினியூஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. 10 இயர்ஸ் லாங்காக வந்து லாங் டைமாக வந்து சோரியாசிஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சிலவங்களுக்கு இந்த மழைக்காலம் மட்டும் வரும், சிலவங்களுக்கு வெயில் காலம் மட்டும் வரும். இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பாடியில் அந்த மெக்கானிசம் கம்மியாகும் போது நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஏற ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் தான் நம்ம உடம்புல வந்து சோரியாசிஸ் சீக்கிரம் நமக்கு வந்து அக்கர் ஆகிறது. இது சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, இந்த ஆட்டோமின் டிசைடில் வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம், இந்த சோரியாசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக நம்ம உடம்புல அக்கறதுக்கு காரணம் வந்து பேசிக்காக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி தான். இதை தாண்டி நம்ம உடம்புல வந்து அதிகமான சூடு, இந்த சூட்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுதுன்னா நார்மலாக நம்ம பாடி இருக்கிறது கிடையாது. அதிக நெருப்பு நெருப்பாக அவங்க உள் கொதிக்கும் போது அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரே தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னு தான். இப்போ நம்மளுடைய ஆர்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது நம்ம ஸ்கின்னு தான். ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் சொல்கிறோம் நம்ம ஸ்கின்னு. ஸோ இதில் வந்து ஈஸியாக அக்கர் ஆகிறதுனால இதோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு டாட்டாக தான் சிலவங்களுக்கு வரும். அது நாள்பட்டு அது வந்து சிவப்பு தன்மை மாறி அது வந்து 1 ரூபாய் காயின் மாதிரி சிலவங்களுக்கு விழ ஆரம்பிக்கும், சிலவங்களுக்கு தலையிலிருந்து ஆரம்பிக்கும். இது வந்து வகைகள் நிறைய இருக்கு, நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். ஆனா இந்த வகைகள்ல மோஸ்ட் காமனா அஃபெக்ட் ஆகிற வகைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ்ல தலைப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிற பொடுகு தன்மையான சோரியாசிஸ். இது வந்து மெழுகு மாதிரி ஃபார்ம் ஆகும் தலையில். அது வந்து நம்ம வந்து அதிகமாக ஃபார்மேஷன் ஆக ஆக அது நம்ம நகத்தில் எடுக்கும்போது அது பாகம்பட்டு நமக்கு 2 மூட்டி 2 கால் மூட்டியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மொத்தமாக இது வந்து எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து நம்ம உடம்புல பரவுதுன்னா அது நம்ம ஃபோல்ட் மாதிரி இருக்கிற நம்ம கண்டிஷனில் மூட்டுக்கு அடி இல்லை, நெஞ்சு பகுதிக்கு கீழே, வயிறு பகுதி அடிவயிறு பகுதி கீழே, இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து அஃபெக்டட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம உடம்புல. நீங்கள் சொன்ன இது வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது, பட் நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷனை அதிகரிக்கும் போது நம்ம பாடி ஃபுல்லும் வந்து கவர் அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மீன் செதில்கள் மாதிரி இது ஃபார்ம் ஆகி ரொம்ப கொட்டும். அது அவங்களுக்கு வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி காரணம் வருதுன்னா 90% அவங்களுடைய மன அழுத்தம் காரணம் இந்த கம்ப்ளைண்ட். ஏன் மன அழுத்தம்னா இப்போ சிறு குழந்தைங்கள்லேருந்து இந்த சோரியாசிஸ் டைப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிறு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க, அது அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. அந்த பயம் உள் மனசை வந்து ரொம்ப இறுக்கி இறுக்கி அது வந்து அவங்க உடம்பை வந்து ஃபுல்லாக இறுக்கிடும். அந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் ஒரு 20 வயசுல 30 வயசு வரவங்களாம் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலர் ஆகவும் இருக்கலாம் அந்த மன அழுத்தம், இல்லைன்னா லைஃப்பில் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணாமல் இருக்கலாம் அந்த அழுத்தத்தில் வர்றது அந்த கண்டிஷன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்க, சிலவங்க வந்து ரொம்ப ஏஜ்டதுக்கு அப்புறம் வர அவங்க ரொம்ப அதர் வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை ஆஸ்மாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து சோரியாசிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியவாசி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரிசர்ச்சில் 90% ஸ்ட்ரெஸ் தான் காரணம். ஸோ நமக்கு சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா அவங்களே நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா 50% அந்த சோரியாசிஸ் கண்டிஷனை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்ல வந்து சம்மந்தமான பிரச்சனைகள் வருதுன்னா அது எதனால் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு தலைவலி வருதுன்னா நமக்கு அந்த தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ், அது எதனால அந்த தலைவலி வருது. ஒரு நார்மலாக ஒருத்தவங்களுக்கு தலைவலி வருதுன்னா சைனாசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் தலைவலி இருக்கும், ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கும் தலைவலி இருக்கும், பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கும் தலைவலி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி தலைவலின்னு ஃபஸ்ட்டு நம்ம டயக்னோஸ்
பண்ணிக்கணும். இப்போ சோரியாசிஸ்லேயும் அதே மாதிரி தான், நம்ம ஸ்கின்ல வர இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சூடுனாலும் வரலாம், இல்லை நம்ம பாடியில் அதிகமாக டாக்ஸின்ஸ் அதிகமாக செட்டிலாக வரலாம், நார்மல் எக்ஸிமா கண்டிஷனாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து எதனால வருது, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னா வித்தின் 1 to 2 months நம்ம சோரியாசிஸ் திரும்ப வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். தங்கம் அந்த தங்க லெவல் கோல்டன் பாடி மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா சோரியாசிஸ் கண்டிஷனில் பாடி வந்து பார்த்தீங்கன்னா மீன் செதல் மாதிரி ஃபார்மேஷன் நடக்கும், அதை நம்ம ரிட்டர்ன் கொண்டு வரணும்னா ப்ராப்பர் 3 months ஆகும். அந்த 3 months நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது, மூலிகை சப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக கொடுத்து எந்த ஒரு டாக்ஸின்ஸும் இல்லாமல் பாடியை ப்ராப்பராக எலிமினேஷன் பண்ணி வெளில எடுத்து அவங்களுக்கு பெட்டை வந்து பியூரிஃபை பண்ணி ஏதாவது நமக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து விட்டமின் சோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, சோரியாசிஸ் வரதுக்கு பாதி ரீசன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதே போல் உடல் உஷ்ணம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, எங்கேருந்துமா கூப்பிடுறீங்க? நீங்க இந்த அரிப்பு எத்தனை நாட்களா இருக்குமா? சுகர் எத்தனை வருஷமா இருக்குமா? சரிங்கம்மா, சுகர் வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு 360 இருக்கா, இல்ல சாப்பிட்டதுக்கு முன்னாடியா? சரிங்கம்மா, இதுக்கு நீங்க மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? சரிங்கம்மா, இது ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கரை நோயை நீங்க சரி பண்ணும் போது உங்களுக்கு இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாமா? முதல்ல நீங்கள் வந்து சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 350 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், உங்களுக்கு 140 பகுதியில் இருக்கிறதா வந்து உங்களுக்கு நார்மல் ரேஞ்சு. இப்போ நீங்கள் சர்க்கரை ரேஞ்சை வந்து கம்மி பண்ணலை, இல்லைனா உங்களுக்கு வந்து பாடியில் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இப்போ உணவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூலிகையில் வந்து அருகம்பல் மூலிகை வந்து நல்லா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா அரைத்து சாறு எடுத்து மலத்தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஒரு டம்ளர் ஏர்லி மார்னிங் எடுத்துகிட்டு வாங்கம்மா. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இந்த சுகர் லெவல் வந்து நார்மல் லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். இதே நேரம் நீங்கள் உணவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு சத்தான உணவுகள் ரொம்ப எடுக்கிறதா ரொம்ப நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து உடம்புல வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் எல்லாம் சேர்த்துக்கோங்க, கால்சியம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அரிப்புத்தன்மையும் கம்மியாகும், உங்கள் உடம்பும் நேச்சுரலாக இருப்ப ஆரம்பிக்கும். இதே டைம் நீங்கள் திருச்சிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆரோக்கிய வைத்தியசாலையில் நாங்கள் வர்றோம். ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி நேரில் வந்து பாருங்கள், எதனால உங்களுக்கு இந்த அரிப்புத்தன்மை இருக்குது, இல்லை பாடி ஹீட்னால தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இன்டர்னல் ப்ராப்ளமாக இருந்து நாடி பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு தெரியும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கெடு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னம்மா? வயசு 47. உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. மேடம், மதுரையில வந்து மருந்து வாங்கிட்டு மேடம். சரிங்கம்மா. அது சாப்பிட்டு ஒரு வாரத்துல இருந்து நீர் சரிங்கம்மா. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குமா? சரிங்கம்மா, உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்குமா? சரிங்கம்மா, சரிங்க.
சரிங்கம்மா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுல கொஞ்சம் ரொம்ப மாவுச்சத்துக்கள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து மூலிகைகள் எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த சிறுநீர் பகுதிகள் சைடு வர பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி மூலிகை வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நீங்க அதை வந்து தினமும் காலையில ஒரு கைப்பிடி அளவு நல்லா வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு கொதிக்க வைத்து நாட்டு வெள்ளம் சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிரும். இது வேற எது கிடையாது, உடம்பு சூடுனால தான் இருக்கிற பிரச்சனைகள். நீங்க உடம்பு வந்து ரொம்ப சூடு பண்ணாம நல்ல நார்மலா நல்ல மூலிகையான உணவுகள் எல்லாம் சேர்த்துட்டு வாங்க. மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி, முருங்கைக்கீரை, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை, இந்த மாதிரி மூலிகள் சேர்க்கும் போது உடம்பு வந்து கிளீனாகவே இருக்கும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னா போன் பண்ணி நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாமா, நேர்ல வந்து பாருங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து சார் கூப்பிடுறீங்க? ஹலோ, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். டிவி பார்த்து பேசாதீங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அவங்க வயசு என்ன சார்? 53. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரிங்க. சரிங்க, நீங்க அவங்களுக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? சரிங்க, அவங்களுக்கு சர்க்கரை நோய், பிபி தான் ப்ராப்ளம் இருக்காயா? சரிங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? சரிங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட சோரியாசிஸ் கண்டிஷனில் வந்து ரொம்ப மன அழுத்தம் பட்டாலோ, நம்ம வந்து மலச்சிக்கல் இருகுனாலோ நம்ம உடம்புல வந்து அந்த கண்டிஷன் வந்து குணம் அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்னலாக அவங்களோட டாக்ஸின்ஸை வந்து வெளியில் எடுக்கும்போது தான் அவங்க உடம்பு நார்மல் லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நமது மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வரும்போது நாங்கள் வந்து இன்டர்னலாக அவங்களுக்கு டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்காது. அதை தாண்டி அவங்களுக்கு பிளட்டில் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் போது அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்கின்னும் வந்து அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸ்கின்ல வர ஈச்சிங் சென்சேஷன் எதுவுமே இருக்காது. ஒரு 3 மாதம் காலங்களிலேயே நம்ம அதை வந்து குணப்படுத்திக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையில் வந்து அசோக மர பட்டை இருக்கும். அதை நீங்கள் நல்லா சின்னதாக நான் ஒரு வாரம் நல்லா நிழல் உலர்த்தி காய வச்சுக்கோங்க. அந்த பவுடரை வந்து லவங்கப்பட்டை பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி சோத்து கத்தாழையில் அந்த கொஞ்சம் ஜெல் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஈச்சிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன் வந்து கொஞ்சம் குணமடையும். அதே நேரம் நீங்கள் இன்டர்னலாக ப்ராப்பராக உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட்டு, உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைகள் சரியாகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு நாங்கள் வரும்போது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க, நேரில் வந்து பாருங்கள். எதனால் இந்த இருக்கு நாடு பிடிச்சி பார்க்கும்போது தெரியும். அதுக்க பித்தத்தால் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கா, இல்லை வாத சம்மந்தமான வேறு ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்த்து நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா? இங்க மேடம், என்னோட பேர் வந்து சுஷ்டி மேடம், திருவண்ணாமலையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். எனக்கு வந்து 29 வயசு ஆகுது. ஓகே, பேசலாமா? லோக்கல் இனிப்புல இருக்காங்க. 1 மந்தா? ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்போ ஒரு 1 மந்தா கையில எல்லாம் தடுப்பு தடுப்பா வருது மேடம், ரொம்ப அரிக்குது. சரிங்க, ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்னதாதான் இருக்கு. பாதத்திலயும் வந்து கருப்பா தடுப்பு தடுப்பா இருக்கு. சரிங்க, பாதத்துல ரொம்ப அரிக்குது மேடம். சரிங்கம்மா, அது டாக்டர் கிட்ட போனோம். அவங்க இது சும்மா நார்மலா தான் ட்ரீட்மெண்ட் மெடிசன் கொடுத்தாங்க. சரிங்கம்மா, ஆனா அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப உடம்பு ஹீட் ஆயிடுது மேடம், வயிறு எல்லாம் புண்ணாயிடுது. சரிங்கம்மா, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காமா? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காமா? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். சாப்பிட்ட உடனே நெஞ்சரிச்சல்? ஆமா மேடம், நெஞ்சு ரொம்ப எரியுது, வயிறு எல்லாம் ரொம்ப புண்ணா இருக்கு, காரமே சாப்பிட முடியல. சரிங்கம்மா, ரொம்ப பாடி ஹீட்னால தான்மா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது உங்க பாடியில, ஸ்கின்ல.
நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சரி பண்ண வேண்டியது உங்களுடைய அந்த நெஞ்சரிச்சல், பாடியில் இருக்கிற ரொம்ப ஹீட்டு, அதை நீங்கள் சரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த கை காலில் வர பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணு பார்த்தீங்கன்னா கருணில் நொச்சி மூலிகை எடுத்துக்கோங்க. அந்த மூலிகையை ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி சிறு சிறுதாக கட் பண்ணி, அது கூட ஒரு நுனி சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு பிடி ஓமம் எடுத்துக்கோங்க, மூணுமே சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து அதை ஃபில்டர் பண்ணி நாட்டு வெல்லம் சேர்த்து ரெகுலராக ஒரு 20 நாட்கள் எடுத்துட்டோங்க, உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே நேரம் ஒரு தினமும் ஒரு 3 லிட்டர் தண்ணி நல்லா குடிங்க. இன்டர்னல் வந்து வாட்டர் சப்ளிமெண்டேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு கெட்ட நீரெல்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையோ நெஞ்சு எரிச்சல் பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து திருவண்ணாமலைலேருந்து கூப்பிட்ருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து 8ஆம் தேதி வருவோம். ஒன்ஸ் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க, நேரில் வந்து பாருங்கள் எதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து நாடி பிடிக்கும் போது தெரியும். பாடி உஷ்ணத்தினால தான் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு மாத காலங்களிலே நம்ம சரி பண்ணிக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் நல்லுசாமி. எங்கேருந்து சார் கூப்பிட்றீங்க? சேலம் மாவட்டம் கெஞ்சோலி வட்டம் லத்தோடி லத்தோடி கிராமத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் வயசுக்கு மேடம். அவங்க வயசு சார்? வயசு ஒரு ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து அடிபட்டு விட்டுது. சரிங்க. அதுல இருந்து மேடம் கைகள் எல்லாம் பயங்கரமா மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்குதான், தலைவலி. சரிங்க. கொஞ்ச நேரம் நிக்கவே முடியல, பயங்கரமா வலிக்குதான். சரிங்கம்மா. அவங்க வயது? அவங்க வயது எத்தனை? 32. 32. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? இருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண். சரிங்கம்மா. இப்போது அவங்களுக்கு வந்து உடம்பு வலி அதிகமாக இருக்குதா? ஆமாங்க, எங்க போனாலும் ஒரு 10 நிமிஷம் நின்னாலும் உடம்பு வலி வலிக்குது. நீங்க அப்போது விழுந்த போது ஏதாவது ஸ்கேன் எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? ஆமா மேடம், ஃபுல் செக்அப் பண்ணிருக்கிறோம். அப்ப ரிப்போர்ட் எப்படி சார் வந்திருக்கு? நார்மலா இருக்கா இல்ல எலும்பு ஏதாவது முறிவுன்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? எலும்புலாம் எதுவும் முறிவில்லைங்க, அது வந்து நரம்புகள் மட்டும் அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தமான அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்க காரணம் வந்து அவங்க அந்த நர்வ் எல்லாமே ரொம்ப டிப் கம்ப்ரெஷன் ஆகிறதுனால தான். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அந்த வலி அடிபட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுட் சப்ளிமெண்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வலிகள் எதுவும் இருந்திருக்காது. அவங்க வந்து கொஞ்சம் இப்போ வந்து கால்சியம் சத்தெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இருப்பாங்க, இரத்த ஓட்டங்களும் கம்மியாகும், இரத்த நாணங்கள் அதோட செயல்பாடுகள் கம்மியாகும் போது சோர்வாக தான் இருக்கும், டயர்டாக இருக்கும், எப்போதும் அந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு ஆக்டிவ் இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மூலிகை சப்ளிமெண்டேஷன் எடுக்கும்போது ஒரு மாத காலங்களில் நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை இருக்குது, இதுக்கு சம்பந்தமாகவே எலும்பு முறிவுன்னு ஒரு மூலிகை இருக்குது, அது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அது நீங்கள் நல்லா நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணிக்கோங்க. அது எங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிடம் காலையில் ஒரு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளாடி அப்ளை பண்ணி வாங்க. ஏதாவது நீங்க அடிபட்ட இருந்த வலிகளானாலும் சரி, உள் வீக்கங்களால வர வலிகளானாலும் ஒரு 20 நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இதே நேரம் நீங்க வந்து நேர்ல வந்து பார்க்கும் போது நாடி பிடிக்கும் போது நமக்கு தெரியும் வேற ஏதாவது வாத சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கேத்த மருந்து எடுக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பரா இதோட ஒரு மாத காலங்கள்ல முழுமையா வந்து குணமடையும். நேர்ல வந்து பாருங்க. என்ன ஒரு மேடம்? எலும்பு முறிவு மூலிகைன்னு கடையில கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? கீர்த்தனா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். ஓகே கீர்த்தனா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பையன் கோசம் கேட்குறேன். அவரோட வயசு என்னம்மா? 5.5 வயசு. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, சொல்லுங்க. மேடம், பையனுக்கு 5.5 வயசு. சரிங்கம்மா. இந்த 1 வருஷமா அவனுக்கு இந்த மழை காலம் வர்றப்ப சளி அதிகமா டக்குன்னு சளி பிடிச்சிது. சரிங்க. அவங்களுக்கு சிறு வயதுலேருந்து சளி தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கா 1 வயசுல இருந்து? இல்லைங்க மேம், 4 வருஷமா அவனுக்கு எந்த சளி பிரச்சனை வந்ததே இல்லை. எவ்வளோ மழை எவ்வளோ காலத்துல இருந்திருக்கும், ஆனா அப்பெல்லாம் வந்ததே இல்லை. சரிங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து அந்த இம்யூன் பவர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருகுது. நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணிக்கணும். இம்யூன் பவர் அதிகமாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவாக வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இது மோஸ்ட்டாக நீங்கள் வந்து உணவு முறையில் பாதுகாத்துக்கோங்க. ரொம்ப குளுமையான உணவுகள் எதுவும் இருமல் அதிகமாக இருக்கு மேடம், இருமல் அதிகமாக இருக்கு. சரிங்க. இது நீங்கள் வந்து ரொம்ப குளிர்மையான உணவுகள் எதுவும் கொடுக்காதீங்க. சரிங்களா? கேட்டா அது ஆஸ்மா அலர்ஜி அந்த மாதிரி சொல்றாங்க.
சரிங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வாங்க. நேரில் கூட்டிகிட்டு வரும்போது நம்ம அது வந்து கபத்தோட லெவல் அதிகமாக இருக்கிறதுனாலயா இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு இன்டர்னலாக ப்ராப்ளம் ஏதாவது ஹீட்டு ஃபார்மேஷனால் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மெடிசன் எடுக்கும்போது குணமடைக்கலாம். இப்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து இருமல் அதிகமாக இருக்குன்னா அதிமதுரம் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதோட பவுடர், அதை வந்து ஒரு டீஸ்பூன் நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. தொண்டையில் இருக்கிற புண்ணாக இருந்தாலும் சரி, நெஞ்சு பகுதியில் இருக்கிற சளியானாலும் சரி, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்கும். அது நேரம் குழந்தைக்கு வந்து மிளகு கஷாயம் இஞ்சி கஷாயம் வாரத்துக்கு 2 முறை கொடுத்துட்டு வாங்க. அது உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளிலப்படுத்தும். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சளி இருக்குதுன்னா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இருக்காது, அதிகமாக நமக்கு செரிமானம் ஆகலைனாலும் அது கோழையாக நம்ம நெஞ்சு பகுதியில் ஃபார்ம் ஆகும்போது அதுவும் நமக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். கரூர் மாவட்டத்துல. ஓகே சார், உங்க பேரு? பேர் சுப்பிரமணி. இப்ப யாருக்காக சார் கெடுத்துறிஞ்சுக்க போறீங்க? எனக்காக அந்த கால் வந்து ஓரம் மாதிரி இருக்குது. ஓகே, உங்க வயசு என்ன சார்? வயசு 53. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். கால் மேடம் ஊறவு மாதிரி இருக்குங்க. ஒரு கொப்பளம் வந்ததுன்னா அது அந்த தண்ணி போட்டதுன்னா அதே இடத்துல திருப்பி கொப்பளமா வருதுங்க. கொப்பளங்கள் வருதா? ஆமா. சரி, அது புண்களா மாறுதா? ஆமா, அப்படியே புண்களா, அப்படியே கொப்பளம் கொப்பளமா மாறுது. சரிங்க, அது எப்படி உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகுது சார்? சிறு 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 சிவப்பு புள்ளிகளா வருதா இல்ல வேர்க்குரு புள்ளி புள்ளியா வருது? சரிங்க, இது வந்து நீங்க தோல் டாக்டரே தான் பாத்திருக்கீங்களா? சரிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. உடம்பு உங்களுக்கு அதிக உஷ்ணமான உடம்பா? சாப்பிடறதுனாலே நெஞ்ச கறிக்குது. சரிங்க, இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்குது. அப்புறம் இல்லாமல் உங்களுக்கு வந்து செரிமான கோளாறுகளும் இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணும்போது தான் இந்த கொப்பளங்கள் வரதை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா வெளியில் இருக்கிற கொப்பளங்கள் வெறும் நம்மளுடைய மெடிசினெல்லாம் க்யூர் பண்ணுறதை காட்டிலும் இன்டர்னலாக உங்கள் டாக்ஸின்ஸை நீங்கள் வெளில எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பராக 1 மாத காலங்களில் நம்ம முழுமையாக குணப்படுத்திக்கலாம். இதுக்கு நல்ல மூலிகை மருந்துகளாக நமது மருத்துவமனையில் இருக்குது. இங்கே கடலூருக்கு ஒவ்வொரு மாதம் நாங்கள் வரோம், நேரில் வந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருந்தனால தான் உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் ஒரு மாதிரி பேனிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம். இப்போது கொப்பளங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கே மூலிகை எடுத்துக்கோங்க. அதோட மூலிகையை லைட்டாக நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி உங்கள் கொப்பளங்கள் இருக்கிற இடத்துல கெட்டி வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அதே நேரம் இன்டர்னலாக உங்கள் ஹீட்டு கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு குணமடையும். நேரில் வந்து பாருங்கள். அதோட மெடிசின் நீங்கள் எடுக்கும்போது அந்த பிளட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாகும் போது உங்களுக்கு முழுமையாக குணமடையும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, சுமதிங்களா? குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? சுமதி. உங்கள் சுமதி, இப்போ யாருக்காக சுமதி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயசு என்ன சுமதி? 43. ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்விகள் என்ன? ஒரு மாசம் மேலாம் அரிக்குது பகுதி எல்லாம். சரிங்கம்மா. டோல் டாக்டர் என்ன காமிச்சு வரேன், ஒன்றும் மாத்திரையில ஒன்றும் கேட்கல. உங்க வயது எத்தனைம்மா? 43 மேம். சரிங்க, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காமா? சுகர்லாம் இல்லை, ஏதாவது சிந்தனை வந்தீங்கன்னா வந்தீங்கன்னே இருக்குது. தூக்கம் நைட்டு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. சரிங்கம்மா, இது ஏன் பிரச்சனை தான் இருக்குது? கர்ப்ப பை ஆபரேஷன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா, இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல அந்த பேசிக்காக இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பாடியில் அந்த இம்யூன் பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா முழுமையாக நம்ம ஒரு 2 மாதங்களை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இம்யூன் பவர் நம்ம உடம்புல லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நார்மல் ஒரு வேலை செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படப்படப்பு அதிகமாக இருக்கும், தூக்கம் வந்து இரவு நேரம் வராது, இரத்த ஓட்டங்கள் எல்லாமே கம்மியாகும், உள்ளுறுப்புகளோட வேலைகள் கம்மியாகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பாடி வந்து இந்த நிலமையில் இருக்குது. நீங்கள் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது குணமடையும். இப்போ வந்து மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா தும்பை மூலிகை எடுத்துட்டு வாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டைஜஷன் பவரை கொடுக்கும். நல்லா கொதிக்க வைத்து அந்த தண்ணி குடிங்க. இதே நேரம் நமது மருத்துவமனை குரோம்பேட்டில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். எதனால் இந்த மருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மருந்து எடுக்கும்போது குணமடைஞ்சிடும். நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் குமார் மேடம், ஃபுல் நேம் வந்து சீதாராமன். ஓகே, இப்ப எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? நாங்க வந்தவாசியில இருந்து பேசுறோம் மேடம், வந்தவாசி ஆரணி சைடு இருந்து மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க வயசு என்ன சார்? வயசு 33. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து சிக்ரோசினியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மனச்சிதை நோயின். தெளிவா சொல்லுங்க சார். ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரிங்க. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், அப்படி இருந்து கியூர் ஆகல, கொஞ்சம் டேப்லெட் போட்டா நல்லா இருக்குல்ல, மறுபடியும் ப்ராப்ளம் வருது. சரிங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வேற இருக்கு, அது என்ன பண்ணலாம் மேடம்? என்ன சார் இருக்கு? ஸ்கின் ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம், ஓகே சார். இது எத்தனை வருஷமா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு? பிரச்சனை ஒரு 10 இயர்ஸா இருக்கு மேடம். சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நல்லா இருக்கு, மறுபடியும் போயிடுது வருது. சரி, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? இருக்கு மேடம். சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது அதிக அக்ரவேட் பண்ற காரணம் வந்து உங்களுக்கு இந்த மலச்சக்கல் பிரச்சனையும் செரிமானம் கோளாறுகள் தான். ஒரு இப்போ சோரியாசிஸ் கண்டிஷன் ஆனாலும் சரி, ஒரு ஸ்கின் ப்ராப்ளமா எதுவா இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் அதிகமா தேங்குறதுனால தான் நமக்கு ஸ்கின்ல வந்து அதிகமா இச்சிங் ஃபார்மேஷன் ஆனாலும் சரி, ஒரு தொடர்பான ஸ்கின் சம்பந்தமான நோய்கள் வர காரணங்கள் அதுதான். நீங்க அதுக்கு ப்ராப்பரா நமக்கு மூலிகை சப்ளிமெண்டேஷன் எடுக்கும்போது குணம் அடைஞ்சிரும். இப்போது மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா குப்பை மேனி மூலிகை எடுத்துக்கோங்க. அது நல்லா நீங்க வந்து சார் எடுத்து அந்த சாரில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இச்சிங் சென்சேஷன் இருக்கோ அப்ளை பண்ணிட்டு வரலாம். நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய்னாவும் அப்ளை பண்ணலாம். அந்த சென்சேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அந்த புண்கள் ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஒன்ஸ் நீங்க வந்து நமது மருத்துவமனை வந்து குரோம்பேட்டில் இருக்குது, நேரில் வந்து பாருங்க. ஏன்னா உங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து அதிகமாக இருக்குது. அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு 3 காலம் மருந்து எடுக்கும்போது முழுமையாக குணம் அடையும். நேரில் வந்து பாருங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேரு? சிவன்யா. சிவன்யா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்கு சார். உங்க வயசு என்ன சிவன்யா? 34. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். யா மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. என்னோட மூக்குல அந்த கார்னர்லாம் கொஞ்சம் தோல் அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி வருது. சரிங்களா? கலர்ல மாதிரி ஆயிடுது. சரிங்களா? அந்த ஹேர் லைன்லயும் அந்த மாதிரி இருக்கு. சரிங்க. இதுதான் சோரியாசிஸ் ஆன இதுவா இல்ல? இல்ல இல்லம்மா, உங்களுக்கு தலையில வந்து ஃபார்ம் ஆகுறது மெழுகு மாதிரி வருதாம்மா, மீன் செல்லு மாதிரி வருதா? இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. ஓகே, சாப்பிட்ட உடனே நெஞ்சரிச்சல், கரெக்டா மோஷன் போறது இல்ல, அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஆனா உங்களுடைய இன்டர்னல் உங்களுடைய ஹீட்டை கம்மி பண்ணிக்கணும், உங்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும். இப்ப வந்து சோரியாசிஸ் கண்டிஷனாலேயே வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் தான் அதிகமா இருக்கும். 80% to 90% வரைக்கும் நீங்க வந்து மன அழுத்தம் அதிகமா இருந்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வந்து ரிலீவ் பண்ணணும். அது கூட நீங்க ப்ராப்பரா மூலிகை சப்ளிமெண்டேஷன் எடுக்கும் போது உங்களுக்கு இது ஆரம்ப கட்டம் தான், 1 காலங்களில் நம்ம சரி பண்ணிக்கலாம். நமது மருத்துவமனை ஆரோக்கிய வைத்தியசாலா குரோம்பட்டில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பாருங்க. நாடி பிடிக்கும் போது அதிகமாக ஹீட்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இல்லை பாடியில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா ரத்தத்தில் பார்த்து அதுக்கேற்ற மருந்து எடுக்கும்போது குணம் அடைஞ்சிருமா, நேரில் வந்து பாருங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், திருப்பூர்லேருந்து மேகலா பேசுறேன். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம், 8:37 ஆகுது. ஓகேம்மா, பேசலாமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. 5 இருக்குதுமா, முள்ளங்காய் உள்ளங்கால்லாம் ஒரு மாதிரி சொல்லி ஒரு மாதிரி அரிச்சிட்டு, அது ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் வேணும், ஃபார்மோ பிளான்ட் வேணும் சொன்னாங்க. சரிங்கம்மா. அது அப்பப்போ வரும், வருஷத்துல ஒரு 1 காமிச்சா சரியாகும், லோஷன் கொடுப்பாங்க போட்டா சரியாகும். இப்போ ஒரு 3 கண்டினியூவா இருந்துட்டே இருக்கு, சரியாகல. சரிங்க, உங்க பிளட் கவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பாத்துருக்கீங்களா?
என்ன டெஸ்ட் எடுக்கணும் மேம்? இது வந்து உங்களோட பிளட் வச்சு கவுண்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல்ல பிளட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, மொத்த சிபிசி கவுண்ட் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் லெவல் அதிகமா இருந்தாலோ பிளட்டோட லெவல் கம்மியா இருந்தாலோ உங்க பாடியில இந்த மாதிரி இது பிரசன்ட் ஃபார்ம் ஆகும். உங்களோட லெவல் 9 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு 13-16 லெவல்குள்ள வரும்போது தான் பாடி வந்து ஆக்டிவாக ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளங்கை உள்ளங்கால ஃபார்மேஷன் வந்து கண்டினியூவாட்டை தான் இருக்கும். என்ன மெடிசின் எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உள் காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்பி லெவலை நீங்கள் நார்மல் லெவலுக்கு வரணும். உங்கள் பிளட்டில் வந்து இம்யூனாலஜி வந்து செக் பண்ணி பாருங்கள், அது வந்து 100 இருக்கணும். 100 மேலே இருந்தேன்னா உங்கள் பாடி வந்து ஆக்டிவ் இல்லைன்னு அர்த்தம், ரொம்ப சோர்வாகவே இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த இச்சிங் சென்சேஷனாலும் சரி உங்களுக்கு இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சரிங்கம்மா, சரிங்க, அதுதான் சொல்கிறேம்மா. உங்களுக்கு அந்த பிளட்டில் உள்ள இம்யூன் பவர்ஸ் செக் பண்ணி பாருங்கம்மா. செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பாடி எவ்வளோ ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்குது, இல்லை எவ்வளோ சோர்வில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு மெடிசன் நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இப்போ உள்ளங்கை உள்ளங்கால் அதிகமாக இருக்குன்னா கோரக்கிழங்கு நாட்டு மருந்து மட்டும்தான் அதிகமாக? ஓகேம்மா, ஓகே. கோரக்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சிறிதாக கட் பண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி அதை நல்லா நீங்கள் சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ மார்னிங் ஒரு சன்லைட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க ஒரு 20 மினிட்ஸு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த இச்சிங் ஸ்கின்ல இருக்கிற ஃபார்மேஷன் எல்லாமே உங்களுக்கும் மாறிட்டு வரும். அதே நேரம் நீங்கள் இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது தான் முழுமையாக வந்து குணமடையும். நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். மேடம், நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன். உங்க பெயர் சார்? பெயர் தனிகாசலம். இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு 6 ஆகுது மேடம். ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க. மேடம், அவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வருது, பாடி ரொம்ப வீக்காக இருக்கு, சளி தொந்தரவா இருக்கு அவனுக்கு. சரிங்க. அது இல்லாமல் ரொம்ப சக்தி இல்லைன்றாங்க, ரொம்ப பிக்ஸ் வருது, அடிக்கடிக்கு காய்ச்சல் வருது மேடம் அவனுக்கு. சரிங்க. அவங்களுக்கு வந்து சிறு வயதுல இருந்தா இருக்குதா இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா? சிறு குழந்தை பிறந்ததுல இருந்தா இந்த மாதிரி ஃபிட்ஸ் வர பிரச்சனைகள் இருக்கா இல்ல இப்பதான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கா? இப்பதான் பாத்து மேடம், இப்பதான் இருக்குது அவனுக்கு ஃபிக்ஸ் வருது, உடம்பு சக்தியில இருந்தா ரொம்ப பாடி வீக்கா இருக்கான், படிக்க மாட்டானா, ஸ்கூல்ல போனாலும் அப்படியே தெளிவா இருக்க மாட்டானா, பசங்களை மாதிரி நார்மலா இல்ல. சரிங்க, ஒரு தடவை நீங்க நமது மருத்துவமனை குரோம்பேட்ல இருக்குது ஆரோக்கிய வைத்தியசாலா, நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து மன அழுத்தமும் இருக்கும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருக்கும். ரெண்டையும் சரி பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க நேர்ல பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க, அது வந்து இது போட்டீங்கன்னா அது வந்து எதுனா அடிக்கடி காய்ச்சல், இப்போ அவனுக்கு ஜுரம் சளி தொந்தரவு தலைவலிக்குதுன்றான், ரொம்ப தலை புடிச்சுக்கிறான், தலைவலிக்குது ஆரோக்கிய வைத்தியசாலா இருக்குது, நேர்ல வந்து பாருங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், நாங்கள் வந்து தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? பேரு கவிதா. யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டிதான் மேடம் பேசுறேன். உங்க வயசு என்னமா? 37. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு வந்து ஜெஸ்ட்ல ஒரு கட்டி ஒண்ணு இருக்கு, அது வந்து ஜெஸ்ட்ல இருக்கு. ஓகேம்மா. அது மேல வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனா கட்டி வெளியில எல்லாம் தெரியல மேடம், உள்ளதான் உருளுது. சரிங்கம்மா. அதுதான், அதனாலதான் என்னன்னு கேட்போம். உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டா இருக்காமா? சரிங்கம்மா, இது வந்து நீங்க உடம்புல வந்து அதிகமா ஹீட் ஃபார்மேஷன் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. முதல்ல நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்து தும்பையோட இலையும் அதோட பூவும் நல்லா நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் எடுத்து சாறு எடுத்து பனக்கற்கண்டு மிக்ஸ் பண்ணி ரெகுலர் வாரத்துக்கு ஒரு தடவை எம்டி ஸ்டொமக்கில் அதை எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்டர்னலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகும். சரிங்களா?
அதுக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 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 சிம்டம்ஸ்க்கு மேலே கொஞ்சம் இது கடுக எண்ணெயோ நல்லெண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கற்பூரம் போட்டு லைட்டாக நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஸ்மெல் ரொம்ப வந்து கற்பூரம் வந்து கொதிக்கக்கூடாது. லைட்டாக லைட் சூட்லேயே நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குணமடைஞ்சிடும். ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள் எதனால் இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து முழு தீர்வு கிடைக்கும். குறிச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேடம்? என் பேர் சாந்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சாந்தி? நான் கோயம்பேட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சாந்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு என்னமா? எனக்கு 34. உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க. 15 வருஷமா சொரியாசிஸ் இருக்கு மேடம். சரிங்க. அது வந்துட்டு ரொம்ப அடிப்படுகிறது. உடம்பு ஃபுல்லா கை காலு இந்த முட்டி எல்லாம் இருக்கு மேடம். சரிங்க. உங்களுக்கு மீன் செல்லு மாதிரி ஃபார்மேஷன் இருக்கா மேடம்? செல்லு மாதிரி உதிர்ந்து உதிர்ந்து வருதாமா? ஆமாங்க மேடம், கற்று கற்பா உதிர்ந்தது. சொரிஞ்சா வந்து அந்த நீர் மாதிரி வடியுது. சரிங்கம்மா. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 மாதங்களில் நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக வந்து உணவு முறை ஃபாலோ பண்ணும்போது. உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்காம்மா? ஆமாங்க மேடம், உடனே எனக்கு ஆனால் தண்ணி உடனே தனிப்பு இரும்பல் தும்பல் வந்துடும் மேடம். கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு சோரியாட்டோட அட்டாக் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஸ்மா அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சளி பிடிக்கிறது, மூட்டுகள் ரொம்ப வலிக்கிறது, அது நாள்பட்டு இப்போ வந்து உங்களுக்கு 15 வருஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு நாள்பட்டு மூட்டு வலிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா மூட்டில் வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து குரோம்பெட்டில் தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நமது மருத்துவமனை வந்து குரோம்பெட்டில் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் ப்ராப்பராக இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது அதுக்கு டானிக் இருக்குது, அதோட ஆயில் பேஸ்டெல்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த பேஸ்ட் போடும்போது 1 மாதம் காலங்களிலே உங்களுக்கு அந்த புண்கள் எல்லாமே சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்னலாக இம்யூன் பவர் அதிகப்படுத்துறதுக்கு மெடிசன் எடுத்துக்கணும். அப்போ உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளில வந்துடும், திரும்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. 15 வருஷமாக இருக்கிறதுனா ரொம்ப லாங் பீரியட். நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு முழுமையாக குணமடை. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சென்னையிலிருந்து பேசுறேன். உங்க பேர் சார்? நஜிம்தீன். கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்மா, கால் எல்லாம் வலிக்குது, ரொம்ப ஜுரம் வர மாதிரி இருக்குது. கால் வலியில ஜுரம் வருது. சரி, உங்க வயசு சார்? 58. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. ரொம்ப கால் எல்லாம் வலிக்குது மேடம். சரிங்க. ஜுரம் அடிக்குது. சரிங்க. கால்ல இந்த விரல்ல வந்து ஒரு புண்ணு மாதிரி இருக்குது, அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. நானும் மாத்திரை மருந்து எல்லாம் போட்டு போட்டுருக்கேன். சரிங்க. கால் வலியை தவிர கழுத்து பகுதி முதுகு வலி எல்லாம் இருக்குதா? ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடக்குவாதத்தோட அறிகுறிகள் இருக்குது. நீங்கள் அது வந்து ப்ராப்பராக இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது குணமடையும். இப்போது ரொம்ப உங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்குதுன்னா வாதம் அடக்கி மூலிகை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் லைட்டான சூடில் வதக்கி அதை நல்ல ஒரு பொட்டு மாதிரி கட்டி நல்லா ஒத்தளம் கொடுங்க. ஒத்தளம் கொடுக்கும்போது நார்மலாக இருக்கிற வலிகள் சரியாகும். ஆனால் இது வந்து உங்களுக்கு உள் வீக்கங்கள் அதிகமாக இருக்குது. தேய்மானத்தை காட்டிலும் நீங்கள் உள் வீக்கங்கள் அதிகமாகும் போது உடம்பில் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுக்கு முடக்குவாதம் வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக 3 மாதம் காலம் மருந்து எடுக்கும்போது முழுமையாக குணமடையும். இப்போது நமது மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பெட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நாடி பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வாதத்தோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முழுமையாக குணமடையும். நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? மேம், என் பேர் சத்யா. எங்கிருந்து கால் பண்றீங்க சத்யா? நாங்க திருப்பூர்ல இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே, இப்ப யாருக்காக சத்யா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
என் பையனுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பையன் 6 மாசம் ஆகுது. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து 6 மாசம் தான் ஆகுது குழந்தை, ஆனால் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. சரிங்கம்மா. மழை காலத்துலயும் வெயில் காலத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்காம்மா? ரெண்டு டைம்லயுமே அடிக்கடி சளி பிடிச்சிட்டே தான் இருக்கு. சரிங்கம்மா. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காம்மா, சளி தொந்தரவு? எனக்கு அவ்வளவா இல்லை மேடம், நான் பால் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவா இல்லை. சரிங்கம்மா, பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிளட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அது வர்றதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஃபீட் பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க. குழந்தைக்கு நல்ல குளிர்மையான உணவுகள் எதுவும் கொடுக்காதீங்க. பால் தவிர நல்ல சூடாக உணவுகள் கொடுங்க. கொஞ்சம் உணவு முறையில் வந்து பார்த்து எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கோங்க. ஒரு ஜஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. திருப்பூருக்கு நாங்கள் டாக்டர்ஸ் வரும்போது நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை எதனால அந்த மாதிரி இருக்குன்னு போது நமக்கு தெரிஞ்சிடும். நேரில் வந்து பாருங்கள். இப்போ சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அது மன அழுத்தத்தினால கூட அதிகப்படியாகிறதுக்கு அக்ரெசிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சொரியாசிஸ் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டை தாண்டி என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், என்னென்ன கட்டுப்பாடுகள் வேணும் அவங்களுக்கு? கண்டிப்பாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 2-3 மாதங்களில் முழுமையாக குணமடையும், திரும்ப வராது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஃபோன் பண்ணவங்க எல்லாருமே 15 வருஷம் 10 வருஷம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த செல்ஃப் ஃபார்மேஷன் அதிகமாகி அவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப லோ ஆயிடும். ஸோ நம்ம அந்த வைட்டாலிட்டி பவரை நம்ம வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளில் வந்து இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஆனால் வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 நாளுக்கு ஒரு தடவை தான் சேஞ்ச் ஆகும். இது காரணம் வந்து அவங்க இன்டர்னலாக ப்ராப்பர் ஃபுட் சப்ளிமெண்டேஷன் இல்லாத தான் காரணம். அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ், இதை வந்து நம்ம கூலிங்காக அவங்க உடம்பை வச்சுக்கோன்னா நிறைய நீர் காய்கள் பல வகைகள் உணவில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கும் போது பாடி மெக்கானிசம் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு வந்து மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நித்திய கல்யாணி மூலிகை, தும்பை மூலிகை, இந்த மாதிரி அவங்க வந்து தும்பை மூலிகை கஷாயம் மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரலாம். இன்டர்னலாக நித்திய கல்யாணி உணவு முறையில் சேர்த்துட்டு வரலாம். இது வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வந்து வெளியில் எடுத்துக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து மூட்டெல்லாம் பாதிக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தா மூலிகை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இன்டர்னலாக டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அப்சார்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம மூலிகள் வந்து ஒரு வாரங்கள்லேயே நல்ல ஒரு பவர்ஃபுல் மெடிசனாக நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டட் வர ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பாட்டு உணவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். ரொம்ப இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், இந்த வாயு உணவுகள் அதிகப்படுத்துகிற உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு, ரொம்ப காரமாக சாப்பிட்ற உணவுகள்லாம் தவிர்த்துக்கிட்டு, மைல்டாக எவ்வளோத்துக்கு அவங்க வந்து கொஞ்சம் லிக்யூடாக சாப்பிட்றாங்களோ, எவ்வளோத்துக்கு ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு அவங்க பாடி வந்து இன்டர்னலாக கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு தான் நம்மளுடைய மருந்தே. ஸோ அந்த உணவில் வந்து நம்ம வந்து எவ்வளோத்துக்கு நம்ம வந்து மூலிகை சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு ஒரு 3 மாத காலம் நம்மளுடைய மருந்து முறையில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா ப்ராப்பராக எப்பேற்பட்ட சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, நாள்பட்டதாக இருந்தாலும், 1 மாத காலம் வர சோரியாசிஸ்னால் கூட நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம வந்து உள் காரணங்களை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஜஸ்ட் ஒரு ஆயில்மெண்ட் போட்டோ, ஒரு ஜஸ்ட் ஒரு ஆயில் போட்டோ நம்ம வெளில இருக்கிற அந்த புண்ணை நம்ம ஆற வச்சிட்டோம்னா அதோட கண்டிஷன் வந்து குணமடையாது. அது எதனால் வருது, அந்த நோயோட முதல் பக்குவம் என்ன, அதோட பருவம் என்ன, அது எந்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பிச்சது, அவங்க என்ன மன அழுத்தம். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சோரியாசிஸ் வரணும்னா 5 வருடத்துக்கு முன்னாடி அவங்க என்ன இன்சிடெண்ட்டில் வந்து மன அழுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அந்த கவலைகள் எவ்வளோ அவங்கள வந்து உடம்பை வந்து பாதிச்சிருக்கு, எல்லாமே நம்ம பேஷண்ட்டை கேஸ் எடுக்கும்போது ப்ராப்பராக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து எதனால் பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்து நம்ம வந்து 1-3 மாதங்களில் நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து சரிப்படுத்திக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மூலிகையில் வந்து நம்ம இந்த சங்கு புஷ்ப மூலிகை இருக்குது, அதை நல்லா அரைத்து 1 வாரத்துக்கு 3-4 நாளுக்கு உடம்பு முழுவதும் தேய்ச்சி போட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்கின்ல வர, அந்த தோலில் வர புண்கள் எல்லாமே, அந்த செல்கள் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சரியாயிரும். இப்போ மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்கிற அப்சார்ப்ஷன் நடக்கும். நம்ம உடம்புல வந்து செல்கள் அதிகமாக இருக்கு, அந்த செல் ஃபார்மேஷன் ப்ராப்பராக இருக்கும்போது வெளியில் இருக்கிற நம்ம ஸ்கின்ல வர பிரச்சனைகளை நம்ம வந்து நேச்சுரலாகவே தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா மூலிகையில் நமக்கு ப்ராப்பராக திரும்ப வராது. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தங்க புஷ்புன்னு சொல்லுவோம், அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புல வரவே வராது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஈரோடு மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க, தனலட்சுமிங்க. ஓகே, இப்போ யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க?
இல்லைங்க மேடம், எனக்காக தான். எனக்கு 20 வருஷமாக சளி, தொண்டை கட்டி தொண்டை சளி இருந்துட்டே இருக்குதுங்க மேடம். என் மாத்திரை சாப்பிட்டா நல்லா போக மாட்டேங்க. உங்க வயசுமா? வயசு 30 வயசு ஆச்சுங்க. பேசலாமா? சொல்லுங்கம்மா. சளி பிடிச்சிருச்சுங்க, அடிக்கடி சளி பிடிச்சிக்குதுங்க. தொண்டையில் சளி கட்டிகிட்டே இருக்குதுங்க. மாத்திரை சாப்பிட்டா நல்லாவே போக மாட்டேங்க மேடம். சரிங்கம்மா. இது வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமா இருக்குமா? 20 வருஷமாட்டம் இருக்குதுங்க மேடம். சரிங்கம்மா, அப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கா உங்கள் உடம்பில்? ஆ, சரிங்க. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்கள் பிளட்டில் அதிகமாக இருக்குது. நீங்கள் பிளட் கவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஈஸ்னோஃபில் லெவல்லாம் சரிங்க. நீங்கள் அதனால் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஈஸ்னோஃபில் லெவல் பிளட் கவுண்டு வந்து ஹெச்பி லோ ஆகும்போ
வந்திருக்கீங்களாம்மா? சரிங்கம்மா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் ஆகலைன்னா அது வந்து உங்களுக்கு கோளையாக ஃபார்ம் ஆகி அது உங்கள் லங்ஸ் ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து அது சுற்றிட்டே வந்துட்டுருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து சளி அதிகமாக வர்றது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வர்றது, நெஞ்சு பகுதி இருக்கிற காரணம் அதனால தான். வேறு ஒன்றும் கிடையாது பயப்படுறதுக்கு. இதுக்கு நீங்கள் வந்து ஆடாத்தோட மூலிகை எடுத்துக்கோங்க. அது நடுப்பகுதி எடுத்துக்கிட்டு ஒரு மூன்று அலை சிறு சிறுதாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் ரெண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ரெண்டு பூண்டு, கொஞ்சம் ஓமம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைத்த தண்ணியில் நாட்டு வெள்ளம் சேர்த்து ரெகுலராக ஒரு 20 நாட்கள் எடுத்துகிட்டு வாங்க. அந்த கோழையாக இருந்தாலும் சரி, லங்கில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, த்ரோட்டில் வர புண்களானாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். நீங்கள் எங்கேருந்துமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க? சரிங்கம்மா, நமது மருத்துவமனை வந்து குரோம்பேட்டில் இருக்குது, ஆரோக்கிய வைத்தியசாலா. நேரில் வந்து பாருங்கள். நாடி பிடிக்கும்போது கவத்தோட தாக்குமோ, பித்தத்தோட லெவல் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் மருந்து எடுக்கும்போது முழுமையாக குணமடையும். நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் பேசுகிறேங்க மேடம். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் பொண்ணுக்கு 6 வயசு ஆச்சுங்க மேடம். ஓகேம்மா, பேசலாம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சாப்பிட்றது இல்லைங்க, சளி பிடிச்சா தலையில் கட்டின மாதிரி கட்டிக்குதுங்க. சரிங்கம்மா. சும்முனா அப்படியே மூக்கில் இதுவாகுதுங்க சளி. சரிங்கம்மா. சாப்பிட்றதே இல்லைங்க மேடம். சரிங்கம்மா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அப்படி தான் இருக்காங்களா? ஆமாங்க மேடம். சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், ரத்தத்தோட அளவுகள் கம்மியாக இருக்கும். அதனால தான் அதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கஷாயம் வாரத்துக்கு 3 நாட்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் பாடியில் இருக்கிற கிளீனிங் எல்லாமே வந்து சரியாயிரும் குழந்தைக்கு. அதே நேரம் நமது மருத்துவமனையிலிருந்து ஒவ்வொரு மாதம் நாங்கள் வர்றோம். நேரில் வந்து பாருங்கள். எதனால பாப்பா வருவீங்க மேடம்? நீங்கள் சத்தியமங்கலத்தில் தானம்மா ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். ஓகே, அங்கே வரோம்மா. நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. நேரில் வந்து பாருங்கள் எதனால அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற பாப்பாவுக்கு வந்து உணவு முறை ஃபாலோ பண்ணால் போதும், கரெக்டாக நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதே போல் நாளைக்கும் வேறொரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.